நவம்பர் ஆறு வெள்ளி. இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தி. அதிகாரம் பதினாறு, இறைவசனம் ஒன்றிலிருந்து எட்டு முடிய உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பிலுள்ள காணிக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது. இறந்து உண்ணவும் வெட்கவுமாய் இருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லி கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம், கடன்பட்டவர்களை ஒவ்வொராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், நூறு குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு உட்கார்ந்து ஐம்பது என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், நூறு மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு என்பது என்று எழுதும் என்றார். நேர்மையற்று அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நேற்றைய நாளிலே மனமாறுகிற ஒரு பாவியை குறித்து விண்ணகத்தில் வானதூதர்கள் மத்தியிலே மகிழ்ச்சி உண்டாகிறது என்பதை இயேசு கூறுவதை நாம் கேட்டோம். இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஒரு ஊமையை கூறுகிறார். அந்த ஊமையிலே வருகிற செல்வந்தர் மனமாற்றம் பெற்று வாழ்க்கையில் நடைமுறையில் அந்த மனமாற்றத்தை வாழ்ந்து காட்ட முயற்சிக்கிற தன்னுடைய வீட்டு பொறுப்பாளரை பாராட்டுகிறார். இந்த செல்வந்தர் கடவுளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஓமையிலே சொல்லப்படுகிற இந்த வீட்டு பொறுப்பாளர் நூறு குடம் எண்ணெய் வாங்கியவரிடம் ஐம்பது என்று எழுதி கொடு என்கிறார். அதே போல் நூறு மூட்டை கோதுமை வாங்கியவரிடம் எண்பது மூட்டை என்று எழுது என்று எழுதி கொடுக்க சொல்லி அவர்களுடைய சுமையை குறைக்கிறார். ஏனென்றால் செல்வர் இவர் மீது பிறர் கூறுகிற பழியை, அதாவது இவர் அவருடைய சொத்தை பாழாக்கியதாக சொல்லி இவரை வேலையிலிருந்து நீக்கிவிட முயற்சி செய்கிறார். எனவே அந்த வேலையை தக்க வைத்து கொள்வதற்காகவும், வேறு இடத்தில் சென்றாலும் வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் அவருடைய நேர்மையை நிலைநாட்ட முயற்சி செய்கிறார். இவர் குறைக்கும் பொழுது, நூறை எண்பதாகவும் ஐம்பதாகவும் குறைக்கும் பொழுது தலைவருக்கு அவருக்கு நஷ்டம்தான். ஆனால் அவர் அதை பாராட்டுகிறார் என்றால் காரணம்,
திருச்சட்டப்படி அதிகமாக வட்டி வாங்குவதும் வட்டிக்கு உணவுப் பொருட்களை கொடுப்பதும் எல்லாம் குற்றமாகும். இதைதான் விடுதலை பயணம் 22:25 இணைச்சட்டம் 23:19-20 நெகேமியா 5:4-5 நாம் வாசிக்க கேட்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படி திருச்சட்டத்தை போற்றுபவராக இந்த செல்வந்தர் குறிப்பிடப்படுவதால் கட்டாயமாக இயேசு இந்த உவமையிலே செல்வந்தர் என்று குறிப்பிடப்படுவது கடவுள் தன்மையை வெளிப்படுத்துகிறது. கடவுளாக இருக்கலாம், கடவுள் பாராட்டுகிறார், போற்றுகிறார் மனமாற முன்மதியோடு செயல்படுபவர்களை. வாழ்க்கையிலே மனமாற்றத்தை நடைமுறைப்படுத்துபவர்களை கடவுள் போற்றுகிறார், பாராட்டுகிறார். கடவுள் நம்மிடம் விரும்புவது மனமாற்றம், அத்தோடு கூடிய உடனடியாக நடைமுறைப்படுத்தி நேர்மையை தழுவி வாழுகின்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். நாம் முழுமையாக இறைவனோடு ஒத்துழைத்து வாழ்வோம். ஆமீன்.